ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டிங்கன்னா பாப்பம்பட்டியிலேருந்து நரிப்பாறைங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்கிற ரேக்லா வண்டி செய்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க, ரேக்லா வண்டி எப்படி செய்கிறது, அவர் என்ன மாதிரியான மரங்களெல்லாம் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் முழுசாக பார்க்கலாம். வீடே பாருங்களேன், அழகாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரி, அதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு க்யூட்டான ஒரு வாத்து, அப்புறம் ஒரு அழகான ஒரு கோழி குஞ்சுக, சம்திங் சம்திங் படத்தில் பிடிச்சாக இருப்பாங்களே அந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் இருக்குது. நாயிலிருந்து எல்லாமே இருக்குது. என் பேர் ராசு. என்ன, எங்கள் ஊர் வந்து குப்பம்பாளையம், பாப்பம்பட்டி குப்பம்பாளையம்னா தெரியும், பழனிக்கு பக்கம். இது வந்து இந்த வேலை வந்து இப்போ ஒரு 20-30 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறேன். முத முதல்ல யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க இதெல்லாம்? முதல்ல சொல்லி கொடுத்தது அப்பாவே தான். ஓ, அப்பாவே தான் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இருக்கிறக்க நானும் கொஞ்சம் இது பண்ணி பண்ணி பழகிட்டேன். இதுவரைக்கும் எத்தனை வண்டி நான் செஞ்சுருப்பீங்க? இந்த அளவுக்கு ஒரு 30 வண்டி இருக்கு செஞ்சது. ஆனால் பழைய வண்டி நிறைய வண்டி வேலை செஞ்சுருக்கிறேன், ஆனால் புது வண்டியே 30 வண்டி. ஒரு மாதத்தில் எத்தனை வண்டி நான் செய்வீங்க? ஒரு மாதத்தில் வந்து என்ன ஒத்தையால் செய்கிறது, ஒரு வண்டி நீட்டாக வேலை முடிக்கலாம், அதை முடிச்சிடுவோம். வேறு எந்த வேலையும் செய்யாமல் அதே வேலையை உட்காந்தால் 30 நாளில் அது முடிச்சிடலாம். முதல்ல செஞ்ச வண்டி எந்த ஊரில் யாருக்கு செஞ்சு கொடுத்தீங்க? நான் முதன் செஞ்சது அந்த வண்டியெல்லாம் இதுதான் முத முதல்ல நான் உட்காந்துருக்கிற வண்டி தான் முத முதல்ல செஞ்சது. அந்த வண்டிக்கு 30 வருஷம் ஆச்சு இந்த வண்டி. இந்த வண்டி இப்படியே நிற்கிது. இன்னும் இப்போ வேலை வந்து ரெண்டாவது வேலை செஞ்சு இப்போ இது ஓட்ட போகுது. அப்புறம் இப்போ கொழும்புக்கு ஒரு வண்டி செஞ்சு கொடுத்தேன். கிழக்கு வந்து ஒட்டஞ்சத்துறதுக்கு 6 வண்டி செஞ்சுருக்கிறேன். மரங்களெல்லாம் பயன்படுத்துவீங்கண்ணா? நான் வந்து மேக்ஸிமம் தேக்கு தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் வாங்குறது நெய்க்கார வித்தியாசம் மில்லில் தான் வாங்குவோம். மரம் வியாபாரி இருக்கிறாரு, அவர்கிட்டையும் வாங்கிக்குவேன். ரெண்டாவது கருவேலை இது எல்லாம் போட்டால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும், தேக்கில் போட்டால் 1 ரூபா வந்துடும். இப்போ கருவேலை மரத்தில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? கருவேலை மரத்தில் செஞ்சுருக்கீங்க. அதனுடைய வலிமையெல்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக தேக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த குழியும் உள்ளே போனாலும் ஒன்றும் சேதமாகாது. தேக்கில் செஞ்சால் அதை சூதானமாக ஓட்டணும், அது குண்டும் குழியில் பார்த்து இது பண்ணணும். இப்போ வந்து வெயிட் இல்லாமல் கேட்குறாங்களே, மேடு ஓட்டுறதுனால வெயிட் இல்லாமல் கேட்குறாங்கல்ல, அதனால வந்து கொஞ்சம் வெயிட்டை இல்லாமல் முட்டுறது பூரா கம்பளைண்ட் தேக்கில். ஆனால் எங்கள் ஏரியா வந்து ஜாயிண்ட் வண்டி தான் ஓட்டுவாங்க. ஜாயிண்ட் வண்டின்னு என்னென்னா ரெட்டமாடு. இது இந்த ஒரு வண்டி ஆச்சுக்கலாம், இன்னொரு வண்டி, ஓகே, ரெண்டு சேர போய் கடனோகம் இருக்குது. இந்த இதை கடனோகங்கிறது இந்த நோகம் இருக்குதுல்லங்க, இதே மாதிரி இன்னொரு வண்டி நோகம் இருக்குதில்ல, ரெண்டு பிடியில் விட்டு ஓட்டுவாங்க. அதில் வந்து எந்த மாடு முன்னுக்கு போகுதோ அது பிரேஸ் அப்படித்தான். இங்கே ஒத்த மாட்டு வண்டி, ரெட்ட மாட்டு வண்டி, அதுதான் ஜாயிண்ட். ஐயா ஜாயிண்ட், ஓகே. ரெட்ட மாட்டு வண்டி வந்து ஜாயிண்ட், ஒத்த மாட்டு வண்டி உங்களுக்கு அதான் மீட்டர் ஓட்டு தானே 300-250 இப்படி வச்சு ஓட்டாங்கல்ல, அது வந்து ஒத்த மாட்டு வண்டி. காட்டு வேலைக்கு இப்போ ஒன்றும் இல்லை சாமி, முன்னே வாங்கிட்டு இருந்தாங்க. முன்னே இப்போ ஆளுங்க கூட்டிகிட்டு போக, வண்டியில் கூட்டிகிட்டு போக, இதுக்கெல்லாம் இருந்தது. முதல்ல பெரிய வீடு, பெரிய வீட்டில் எல்லாம் வண்டி இருந்தது. நம்ம ஆளுக்கு வந்து வண்டி சின்ன வண்டினால் நானும் கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் விவசாயம். இன்றைக்கி தான் எல்லாமே பூரா ஆட்டா அது இது வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ரேஸுக்கு மட்டும்தான். ரேஸு ஒரு வீட்டில் ஒரு அழகாக நிற்கணும், பெரிய வீட்டிலலாம் ஒரு அழகாக நிற்கணும், ஒரு பந்தாவாக அந்த வீட்டில் போனால் வண்டி மாடு இருக்குங்கிற ஒரு இது, ஒரு கெத்து கெத்து. அந்த காலத்தை பரம்பரையை விடாமல் கவண்ட மாதிரி இன்னும் வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பூராமே இது மேலே விருப்பப்பட்டாங்க. அவங்களோட கண்ணை வாங்க, வண்டி வாங்க, இப்படி 20-25 வயசு பயிர் இப்போ வாங்கி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு.
இப்போ லட்சுமா வர இங்கிட்டு பக்கத்து கிராமத்துலாம் சின்ன பையதான். அவளுக்கு வந்து ஒரு 25-30 இப்படி வயசு உள்ள பையதா இதைய ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்தீங்கன்னா எல்லா இதையும் இந்த ஏரியாவில் பார்க்கலாம், எப்படி ஓட்டுறாங்க என்னங்க. ஒரு மாதம் நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கிற பொப்பளையால் பெயிண்ட் அடிப்பேன், அப்படியே கூட மாட வேலை செய்வேன், அப்படியே நான் மர வேலை செய்வேன். எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் பாருங்க ஒரு வண்டியை வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு 15 நாளையில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அண்ணா வேறு டிசைன் எல்லாம் போட்டு செய்ய, இதுதான் நான் செஞ்ச வேண்டிய ஆரம்ப காலத்தில் அண்ணா இன்னும் இருக்குது, அது இன்னும் ஓட்டிகிட்டு இருக்குது. இதை இந்த மரம் வந்து இது கோங்கு மரமுங்க, கோங்குன்னு சொல்கிறாங்கல்ல தேக்காளி கோங்கு ஸ்டாங்கு. இது இது விலை எவ்வளோனா வரும் தேக்கு? இதெல்லாம் அன்னைக்கு என்ன எவ்வளோ கொடுத்தனுங்க? வெறும் 4500 ரூபாய்க்கு எல்லா ஜாமானும் போட்டு 4500 ரூபாய்க்கு கொடுத்தேன். 5000 4500 ரூபாய்க்கு கொடுத்து 500 ரூபா கொடுக்கலாம் தான். ஆனால் இந்த ஊருக்காரர் தான், ஆனால் இன்னும் வண்டி இருக்குது. அப்பாவால் இறந்து போயிட்டார், அவர் தான் எனக்கு குருநாதர். அப்புறம் அவர் சொல்லி கொடுக்க கொடுக்க அப்புறம் வேலையை பழக பழக இன்னும் நம்ம தெளிவாக செய்யணும் அப்படின்னு வீட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஒன்று பட்டுற வேலை, கலப்பு முட்டு, வண்டி வேலை, இது இது மம்டி கொத்து, இது விவசாயத்து வேலை அனைத்து வேலையும் செய்வேன். இங்கே வந்து வண்டியெல்லாம் எவ்வளோக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? இப்போ நான் இது 90 ரூபா மட்டும் செஞ்சிட்ருக்கேன் தம்பி. கூடோடங்களா எப்படி? கூடு கீடு எல்லாம் தான் கம்பளேண்டாம், கூடு எல்லாம் போட்டுக்கிட்டேன். 90000 ரூபா ஆனால் தேக்குட்டேன், வேறு மரத்தில் போட்டால் 70 ரூபா வரும். எல்லாம் முடிச்ச உருப்பாடு வந்து பார்த்த உருப்பாடு தான் பெயிண்டே அடிக்க சொல்லுவாங்க. டிசைனெல்லாம் நீங்களே போட்டுருவீங்களா? டிசைன் எல்லாம் நானே, மில்லுக்கெல்லாம் போக மாட்டேன், டிசைன் நம்ம கை டிசைன் தான். இப்போ கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு எத்தனை வண்டி நான் செஞ்சுருப்பீங்க? இப்போ இந்த கொரோனால இருந்து வேலை செய்யலுங்க, இந்த கொரோனா இருந்து சும்மா தான் இருந்தேன். இப்போ இந்த கொரோனா ரிலீஃப் ஆங்காட்டிங்க ஒரு அளவுக்கு இப்போ இந்த வண்டிக்கு வருது வருது. அது ஜாமனங்களை எடுத்து வச்சுக்கிறோம், நான் ஒரு கும்பம் கலந்து வச்சுக்கிறேன், கும்பம் எடுத்து ஜாமான்கள் எடுத்து யாச்சு செய்யணும். இது போக மேக்ஸிமம் எனக்கு வந்து அதிகமாக எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க ஜாமானை, என்ன கேட்கணும் பூரா கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. லேபர் வந்து 30000 ரூபா நம்மளுக்கு கூலி கொடுத்துருவாங்க. இப்போ கருவேலா மரத்தில் இப்போ எத்தனை வண்டிங்க நீங்கள் செஞ்சுருப்பீங்க இது வரைக்கும்? கருவேலா மரத்தில் அந்த காலத்தில் அது ஒரு 10 வண்டியெல்லாம் செஞ்சுருப்பணும் கருவேலா மரத்தில். அதுக்கெல்லாம் இன்னும் இருக்குது, எல்லாம் காவலைப்பட்டியிலேருந்து தக்க போகணும் அந்த சாலையில் இன்னும் அந்த வண்டிகள்லாம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மரம் வந்து நல்ல கெட்டி மரம் போட்டால் நல்லாயிருக்கு. இங்கிட்டு வந்து அந்த ஜாயிண்ட் ஓட்டுறதுனால தான் இங்கே அதை போடுவாங்க. இப்போ இந்த மேடு வந்ததுலேருந்து எல்லாம் மேட்டில் வெயிட் ஆகுதுங்க, மாடு இழுத்துட்டு போக முடியாதனால வெயிட் இல்லைனால வெயிட்ஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு ஜாமானமே எல்லாம் கிணம் கம்மி பண்ணிக்கிறது தானுங்க. இல்லை அந்த காலத்தில் வேலை செய்ய முடியாது. இங்கே வந்து கட்ட வண்டி பேர் போனது பாப்பம்பட்டி கட்ட வண்டிக்கு கட்ட வண்டி, அது இந்த பீப்பா வண்டி தெரியுங்களா, தண்ணி கொண்டு போவாங்கல்ல. ஒரு எந்த மாதிரினா இருக்குது பார்க்குறதுக்கு? நம்ம மேலம் இருக்குது இல்லைங்க, மேலம் எப்படி இருக்குது கொட்டு மிளகு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. சரி, அப்போ இந்த ஊர் தண்ணி கஷ்டம், தண்ணியெல்லாம் இல்லை. சரி, அது வந்து கரட்டில் போய் கொண்டு வந்து தேக்க மரம் கொண்டு வந்து அந்த காலத்தை செய்வாங்க. அது பீப்பா வண்டிம்பாங்க, பீப்பா வண்டி, பீப்பா வண்டி, பீப்பா வண்டி. அது தண்ணி 20 குடம் 50 குடம் தண்ணி முடிக்கிற மாதிரி செய்கிறதுங்க. பேரல் பேரல் இருக்குது, அந்த பேரல் பெருசாக செஞ்சு வண்டியில் வச்சு கொண்டு வருவாங்க. அது இங்கே வந்து அந்த வண்டி ஃபேமஸு கட்ட வண்டி. பொக்குனி கேரளாவில் எப்படிங்க அந்த இந்த வண்டி செஞ்சாங்க, கூட்டு வண்டி, சலங்கையெல்லாம் போட்டு போகுமில்லங்க, அது பாலக்காட்டுலாம் என்ன அந்த வண்டியெல்லாம் பில்லி இல்லை. அதுதான் முதல்ல பொள்ளாச்சியிலேருந்து சந்த ஜாமானமும் அதில் தான் கொண்டு போவாங்க. அது ஒரு வேடிக்கையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சல்லக்கு சல்லக்கு சல்லக்குன்னு போகுங்க அந்த வண்டி. இங்கே வந்து அந்த மொட்டை வண்டிம்பாங்க, அது இங்கே ஃபேமஸு அந்த காலத்து. அந்த ஆசாரிகளும் போயிட்டாங்க, இப்போ அவங்க மக்கமாருக்கெல்லாம் வீட்டு வேலை வளகிட்டாங்க. வீட்டு வேலை வரைக்கும் சொகுசான வேலை பண்ணி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களா அவர் எப்படி இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், நிலவு ஜனது அவருக்கு அதிகம்னு அந்த மாதிரி இப்போ அந்த வேலைக்கு போயிட்டாங்க. கூட்டுவாங்கன்னு போன வாரெல்லாம் இந்த நெய்காரில் மண்டிகாளியம்மன் கோயில் இருக்குது இல்லை, அந்த கோயிலுக்கு போவாங்க. போய் யாரு மேலேயே விட்டு போலீஸ்காரர் இப்போ விடமாட்டேங்கிறாங்க. போன வெள்ளிக்கிழமை பெரியான பிரச்சனையாகி போச்சு. போனால் கண்ணு பின்னான அது வண்டி, ரெண்டு வண்டி வரும், 40 பைக் பின்னாடி வரும். அப்போ அடிக்கிற ஆறுக்கு ஒவ்வொன்றும் பழகம்தான் அது வேலை. புதுசாக பழகிறதுக்கெல்லாம் எங்கிட்ட ஒரு வாக்கு எழுத்துட்டு போயிரு, பைக் எதுக்கு வரணும்னு தெரியாமல் போயிருங்க. அப்படி
அது என்ன இது இப்போ இது இப்போ இந்த இதனால கொரோனானால அப்படியே தடவணி வச்சிருக்குது. நீ இதெல்லாம் ரிலீஃப் ஆனால் தான் நீ பேச வைப்பாங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி ஆசை இருக்குங்களா? ஒரு நாலஞ்சு பேத்தை போட்டுட்டு அந்த மாதிரி போடலாம். எல்லாம் பையன் பூரா ஒரு பையன் தான் இந்த இப்போ அப்படியே பேசணும் அப்படி இல்லைங்க. அந்த பையன் போலீஸ் ஆகிட்டு அப்படியே இன்னொரு பையன் சின்ன பையனுக்குறே அவன் வேலைக்கு எழுதி போட்டுருக்கிறியான். அது பெரிய வந்து இப்போ நான் சொல்றது வந்து இந்த வேலைக்கு படிக்கும்போது அவன் அந்த எசையாவை பழகி அந்த அவருக்கு புது வண்டி ஒன்று முட்டி கொடுத்தா இப்போ ஞாபகத்து சொல்லுமாலுங்க. அது தம்பி செஞ்ச வேலை தான் அவரே செஞ்சுட்டார். அது இந்த கப்பு கப்பெல்லாம் இது பூரா சிலுவருங்க. உள்கப்பு சிலுவர், இந்த இங்க வர சிலுவர், இந்த தம்பி வருது, அந்த ஒவ்வொரு கார்னர் அந்த ஒவ்வொரு முனையிலையும் சில்வர் போட்டு வருங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இது இந்த படிக்கட்டெல்லாம் இது மயில் மாதிரி இருக்குது இந்த படி, இது சிலுவர், எல்லாமே ஏகப்பட்ட நெக்கில் போட்டுருக்குது. அது தம்பியே செஞ்சது அந்த வண்டி. இப்போ இந்த எனக்கு ஒரு மம்பி முட்டு அப்புறம் இந்த வேலை கொஞ்சம் பொறுமையா செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவசரப்பட்டா அது ஆகாதுங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா செய்யறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகம் நம்ம செய்யலாம். அப்போ வேலையும் நமக்கு செய்ய செய்ய பெரியமாக இருக்குது. என்ன நாடு கொஞ்சம் எச்சாகு என்னங்க? குதிரை வண்டி. குதிரை வண்டி செய்யுங்க. நம்மளுக்கு இந்த வேலையே தீர மாட்டேன். குதிரை வண்டி வேலை பழனிலிருந்தாலும் வருங்க, சைக்கு தட்டெல்லாம் வரு. நம்ம இந்த வேலையை நம்மளுக்கு நேரம் முறை அதை வாங்கினா குடைச்சல் அதிகம். இங்கேயே நாலு பேர் குதிரை வாங்கியிருக்காங்க, செய்ய சொல்லிகிட்டு இருக்கு சார். இது பெருசாகிடுச்சு, அது நீ வண்டி கூட்டணுங்க. அது இன்னும் எப்படி இருந்தாலும் ரெண்டு மாதம் ஆகு. இப்போ குதிரை வண்டிக்கு தனியான ஒரு இது முறை இருக்கும், மாட்டு வண்டிக்கு தனியான ஒரு முறை இருக்குங்களா? ஆமாங்க. நான் சைக்கிள் தட்டுக்கு வேணும், நம்ம சைக்கிள் விழுக்குதுன்னு அது போட்டு செய்யலாம். ரெண்டாவது இதே மரமீன் வந்து இந்த ஏற்கல் வராது. ஓ, ரெண்டு பக்கம் இந்த கை மரம் வந்துடும். இந்த பார்சரத்தில் கை மரம் இப்படி வந்துடும் குதிரைக்கு. இதே வண்டியில் குதிரையும் ஓட்டிக்கலாம், மாடும் ஓட்டிக்கலாம். ஓ, இந்த வண்டியில் குதிரை ஓட்ட முடியும். ஆ, ஓட்டிக்கலாம். ஆனால் குதிரை வண்டியில் குதிரை மட்டும்தான் ஓட்ட முடியும். குதிரை வண்டியில் குதிரை மட்டும்தான் ஓட்ட முடியும். இதில் வந்து இந்த சென்ட்ரு இந்த ஏற்காடு மட்டும் கழட்டிட்டா அந்த ரெண்டு கை மரத்தை வச்சு மாட்டோம்னா குதிரையை ஓட்டிக்கலாம். ஆனால் குதிரை வண்டியிலையுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதையிலே ரெண்டு வேலை வண்டிக்கு ஒன்று மாட்டுக்கு மாற மாதிரி குதிரைக்கு ஆகிற மாதிரியுமே செட் பண்ணிக்கலாம். ஓ, செட் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன வைக்கணும் அதுக்கு? எதுக்குங்க அந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா? அந்த மாதிரி செட் பண்ணால் ஒரு 70 ரூபா வருங்க. அது அவங்க டேஸுக்கு எடுத்து எல்லாம் செஞ்சு நம்ம ரெடி பண்ணால் ஒரு 70,000 ரூபா வரும். அதில் எத்தனையோ வேலைக்கு ஆடம்பரமெல்லாம் கேட்டால் எச்சவர் எல்லாம் இந்த மாதிரி சிறுவர் கேட்பாங்க, பின்னாடி சாயமான பாலியெல்லாம் கேட்பாங்க. வேலை இருக்குதுங்க. அது எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு காசு வரும். ஆனால் என்ன மேகத்துக்காரர் வந்து ஆசைப்பட்டு செய்வாங்க, இங்கிட்டு கொஞ்சம் ஆளு கொஞ்சம் ஐயோ இவ்வளோவா இவ்வளோ வேலையில் வண்டி முட்டி நான் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ வந்து மேக்சிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அதிகமாக இது பைகள் கண்ணு. நான் ஐயனுக்கு போது செஞ்சு ஒரு 3 வண்டி செஞ்சேன் குதிரை வண்டி. அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மாட்டு வண்டி வேலையே தீர மாட்டேங்குது, அதனால் இந்த ஒன்றாவே நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ குதிரை வண்டி மாட்டு வண்டி ரெண்டில் எது ரொம்ப வலிமையாக செய்யணும் வேண்டிய கட்டாயம் இருக்கும்? வலிமையாக செய்யணும்னா நான் குதிரை கொஞ்சம் இதை வலிமையாக செய்யணும். ஏன்னா அது போகிற புல்லட்டு வேகத்துக்கு போகிறது, அது கொஞ்சம் இதாக வேணும். இது வந்து மாட்டு கூட ஓட்டுறது இது கொஞ்சம் எப்படின்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து மேட்டில் ஓட்டுறது வந்து குதிரைக்காலையும் மீறிச்சு போயுது. ரெண்டுக்குமே ஸ்ட்ராங் வேணும் மொத்தத்தில், அப்போ தான் உங்களுக்கு தாங்கு. மாட்டு வண்டி தான் அதிகமுங்க. ஏன்னா காலில் இருந்துச்சா விவசாயத்துக்கு அதில் முதிக்கானே. சில பேர்த்துக்கு குதிரை ஒத்துக்கு, சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அந்த சுழி நல்லா அந்த சுழி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த சுழி உள்ள இதை அது வாங்கணும். அந்த இது இருக்கிற இதை அது வச்சு ஓட்ட முடியும். குதிரை எப்பவுமே நின்றுக்கிட்டு தான் இருக்கா, நம்ம தூங்கணும் பாடு அது படுத்து தூங்கு. அதெல்லாம் சாஸ்திரம் இருக்குதுங்க. ஓ, நம்ம தூங்கினா தான் தூங்குங்களா? ஆமாங்க. நம்ம அது குதிரை தூங்குறதே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது 100 கிலோமீட்டர் போச்சுன்னா நீங்கள் அவுத்துட்டு போட்டு கடுவா தூக்கி விட்டு பாருங்க, படுக்கு
பருத்தி இங்கிட்ட ரெண்டு வேலை அங்கிட்ட ரெண்டு வேலை அழிஞ்சு உதறிச்சுன்னா பூரம் தண்ணியெல்லாம் வெளியே வந்து மறுபடியும் 100 கிலோமீட்டர் போகலாம். அதான் குதிரை. அதெல்லாம் இந்த ஊரில் இது குதிரை யாருன்னு பேர் போனதே தான் வேகம் அந்த வேகம் பாருங்க இந்த டேம் செக்க போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ குதிரை ஏதோ அடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், குதிரை குதிரை வேசல் வரும் தண்ணி. அந்த தண்ணி வந்து இப்போ அமராவதி தண்ணி வருது பாருங்க, அந்த தண்ணி இந்த தண்ணி போச்சுனா அமராவதி தண்ணி தடுத்து போடு. ஓ, அந்த கொழும்பத்தை தூக்குறது இது போகிற வேகத்துக்கு அந்த தண்ணி நிப்பாடி போடு. அது அன்னைக்கே சொல்லிக்கிற கொழும்பாக ஆத்தோடன்னு பொங்கல் நகர காத்தோட. ஓ, அந்த பதப்பு மட்டிக்கிட்டு இருக்க பொங்கல் நகர காத்தோட அடிப்பு வேலை காற்று அடிச்சுன்னு வைங்க, எத்தனை வேட்டை தூக்கிட்டு போச்சு. அதனால அப்படி பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது நடந்த கதை. இங்கே வந்து இவர் போகிற வே இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை டேம் இருக்குதுங்க, அதுக்கு இப்போ எங்கூர் டேம் வந்து குதிரையாரானேன்னா குதிரை வேக தண்ணி. ஆனால் எந்த நேரம் மழை பெஞ்சு நிறைஞ்சு தூக்குன்னு சொல்ல முடியாது. அதில் ஃபேமஸ் ஆனது உள்ள கோயில் இருக்குது, வலசு கருப்பன் கோயில்னு கருப்புராங்க கோயில். இதெல்லாம் தம்பி அங்கேயே இப்போ கோயம்புத்தூர் போய் மாமா வாட்டையில் உட்காந்து எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அந்த வண்டிக்கு மாட்டி செய்யணும். இது எப்பவுமே கருக்காது. இது இப்போ எப்படி இருக்குது, இதே மாதிரி கொண்டு போய் வளைச்சி நம்ம கொண்டு பாலிஷ் போட்டு வந்தோம்னா எப்பவுமே கருக்காது. இந்த ஆயுதம் தான் பூராமே அவருக்கு செஞ்சேன். ஆனால் வேலை இருந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு இந்த வண்டி வேலை. ஒரு ஆள் அங்கிட்டு இருக்கு நகர முடியாது, நம்ம பார்த்து லெஸ்ட் எடுத்தாக்க. ராசனை செஞ்ச ரேக்லா வண்டியை பார்க்குறக்காக நாம் ரேக்லா வண்டியுடைய சாலைக்கே வந்திருக்கோம். அப்போட அந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க, அந்த வண்டி ஊட்டிட்டு போகிற காலையிலும் பாருங்கள் இவ்வளோ கெத்தங்க.